இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அவருடைய மனைவி மன்மதி என்று பெருமதுரன் அளிக்க சிறந்திருவார் சமைக்கிறது மற்ற விஷயம். நல்லா பேசுவாரு ஆமா சொல்ற வார்த்தை நல்லா கவர்மெண்ட் கேட்பாரு கேட்பாரு புரிஞ்சுக்குவாரு பெரிய ஆளு பெரிய ஆளு ஆமா எதுல பெரிய ஆளு பணங்காசுல பெரிய ஆளு பணங்காசுல பெரிய ஆளா ஆமா சரி உனக்கு நான் காத்தால குடுக்குறேன் எடுத்து பாக்கெட்ல பணம் எல்லாம் காத்தால குடுக்குறேன் எடுத்து சொல்லு காத்தாலிக்கு பணம் தர ஆமாமா சரி எடுத்து சொல்லு எடுத்து சொல்றேன் சரி ஆமா அவரு எங்க அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா அங்கெல்லாம் பில்டிங் இருக்குதா அவருது ஓஹோ பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குதோ ஆமா அங்கெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்காரு அப்படியா சாதாரண பில்டிங் கிடையாது சரி டைலர் சோட்டன பில்டிங் தான் ஆமா டைலர் சோட்டன பில்டிங் ஆமா சரி டைலர் சோட்டன பில்டிங் அது டைரக்டா போய் பார்க்க முடியாது கையில 5 ஓ 10 ஓ பணம் இருக்கணும் காசு கொடுக்கணுமா காசு கொடுத்து தான் பார்க்கணும் சரி ஆமா அஞ்சோ பத்தோ காசு குடுத்துட்டு அடையாளம் எப்படி டைரக்டா போய் நேரடி பாக்க முடியாது அடையாளம் போட்டோ ஒட்டி இருப்பாங்க போட்டோவும் இருக்குது போட்டோ பார்த்துதான் போனோம் உள்ள போட்டோ பார்த்துதான் போனோம் இல்லன்னா ஆளு மாறி போயிடும் எப்படி தெரியாது ஆமா
உள்ள போய் பார்த்தா அப்படியே பயங்கரமா நிப்பா அப்படி பயங்கரமா எப்படி எப்படி பாரு காய்க்கு டயர் போட்டுக்கிட்டு காய்க்கு சரட் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கையில பக்கிட்டு ஒரு கையில விளக்கு மாத்து பிடிச்சிட்டு அப்படியே பாத்ரூம் கழுவி விட்டுறப்பா அப்படி செத்து போன கையில காய்க்கு வாங்க எனக்கு உனக்கு டயர் காய்க்கு சரட் போட்டு வந்தாச்சுங்க கண்டிப்பா உள்ள பார்த்தா பாத்ரூம் கழுவமா தெரியுமாங்க இல்ல கண்டிப்பா கண்டிப்பா தெரியாது ஆமா யானு கேளு செங்க அதாவது கருங்களுக்கு வேண்ட வரைக்கும் கேளு இருந்தா இருக்கட்டும் பாத்ரூம் கலவரவங்க எல்லாம் வந்து உன் மாதிரி நல்லா இப்படி இருப்பாங்க குண்டு குண்டா உன்ன உனக்குமா தாய்க்கு டயர் போட்டா அதே இருக்கும் உனக்கு பொறுத்துலங்கிற எனக்கு பொறுத்துல சேர்த்து போனாதான் சேர்த்து பாட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல நீ இங்கிலீஷ் படித்தாலும் எந்த தமிழ் நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல அப்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க தானும் பார்த்து விவசாயி இங்கு நாடு நல்லது அங்கே மானும் காசும் பெண்களுக்கு ஆடை அல்லவோ அதுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல உடலுக்கு உரிமை காட்டக்கூடாது உடலுக்கு உரிமை காட்டக்கூடாது உடுப்புகள் இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது முதட்டு மேல சிவபசாய தீட்டக்கூடாது நம்ம புடுக்கு மேல சுருட்ட முடிய எடுக்க கூடாது ஒரு வண்டி ரெண்டு வண்டி டூ வீலர்ல வியாபாரம் பண்ணிருக்கான் 100 கிராம் 400 ரூபா 100 கிராம் 400 ரூபா அது ஏன் நம்ம எடுத்து ஏன் அப்பப்ப வேஸ்ட் பண்ணோம் வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிற 200 கிராம் சேருது 800 ரூபா பணம் அது போட்டு கலந்து போட்டு பரிசெட்டு போட கோவணாபுரத்துக்கு பரிசெட்டு போட 5 லிட்டர் ஒரு கூட தண்ணி ஊத்தி மெரிக்கிறோம்ல அப்படியே கலப்பு என்ற புழப்பில்ல நல்ல பஞ்சு கொஞ்சம் குட்டு பஞ்சு கொஞ்சம் போட்டு விடுறோம்ல அது இது வந்து நல்ல பஞ்சு இது வந்து குருட்டு பஞ்சு
அம்மா அம்மா பெருமையில் தான் மிகுந்த இப்போ யா என்ன இருந்துச்சு என்ன அது லைட் பூச்சி இருந்துச்சு அதை தொடச்சுட்டோம் லைட் பூச்சி உண்டா என்ன கை இருக்குதா இல்லையா தொடச்சுக்கிறாங்க நான் தொடச்சுக்கிறோம் கை உங்ககிட்ட இருக்குது நான் சொல்றதுக்குள்ள நீ கடிச்சிடும் லைட் பூச்சி ஏன் வந்துருவங்கிற ஆமாமா கடிச்சுட்டா ரவுண்டா கரையாடு ஆயிடும் அவருடைய குடும்ப மல்லிகளை எழுத்து அருக போல் வேறுண்டு எல்லாம் அந்த எம்பெருமான வேண்டிக்கின்ற அப்படி இருந்தாலும் பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ வான்மதி என்கிற பெருந்திருவாளாகும் என்னுடைய பெயர் வான்மதி என்கிற பெருந்திருவாள் சரி இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தைகள் யாரும் சுவாமி அப்படி என்னுடைய பெயர் வான்மதி என்கிற பெருந்திருவாளாக இருந்தாலும் இந்த பெருந்திருவாளம்மனை பெற்றெடுத்த தெய்வங்கள் யார் யாரு பத்து மாதம் முன்னூறு நாள் 18,000 தசை நாளையை அங்கத்தில் சுமந்து பெற்ற அப்பேற்பட்ட உள்ளம் யார் தெரியுமா சொல்லட்டுமா அம்மா அம்மா
என் தாயோ ரேவதி அம்மன் சரி தந்தையோ பலராமன் பலராமனுக்கும் ரேவதி அம்மனுக்கும் நான் மகளாக பிறந்து இருட்டு 16 வயது பருவமங்கையான பிறகு யாரு திருமணம் செஞ்ச என்ன திருமணம் செய்தவர் யார் யார் அவருக்கு முன்பதாக அம்மா அம்மா மேல தாளாட்டும்னு பார சொல்லிருக்காங்க மாரி மேமே அது ஆகட்டும் I get the-
மகளாக பிறந்து இரட்டு 16 வயது பருவ மங்கையான பிறகு என்ன திருமணம் செய்த மன்னவர் யார் யாரம்மா நான் யாரை திருமணம் செய்வேன் அப்பா என்ன திருமணம் செய்த மன்னவர் என்ன அரசர் அவருடைய பேர் என்ன அவருடைய பெயர் என்ன சரி சொல்லட்டுமா கண்ணே ஏன் பாப்பா மேலே கை வைக்கல பாப்பா யா இப்படி பொட்ட பிள்ளைங்க மேலே கை வச்சா சரி எனக்கு பலவல இல்ல வளவல்ல வருதா அந்தட்ட வளவலன்னு போய் ஏன் ரொம்ப ஏள மனுஷா ஒரு மாதிரி ஆவுது புளுகா அதனால உன்ன தொடரதே இல்ல நான் சரி சரி அம்மா யார் திருமணம் செஞ்ச என்ன திருமணம் செய்த தேவையா அவருடைய பேர் என்ன என்ன திருமணம் செய்த மன்னவர் யார் யாரு டெல்லி அஸ்தாபரத்தை பொறுப்பிடமா எழுந்துள்ள திருயோதர மன்னர் தான் என்னுடைய கணவர் திருயோதர மன்னனை திருமணம் செய்து இருவர் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு எத்தனை பிள்ளைகள் இரண்டு குழந்தை லக்னகுமாரன் லட்சுமணா தேவி இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து சீர சிறப்பமாக வாழ்ந்து வருகிறோம் அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காரணமாக என்னுடைய மன்னவர் என்னுடைய கணவர் அழைத்திருக்கிறார் அடிக்குது அதான் கூதிக்குது ஐயோ நெருப்பாட்ட கொதிக்குதுங்க
ஐயா ஒரு கோயில் பூஜை வந்து ஒரு பாடம் தான் போட்டிருக்காங்க நீ எல்லாம் போட மாட்டியா சரி நானே போறேன் பாடம் போட்டுறேன் பாடம் போட்டுறேன் சரி நான் ஐயாவுக்கு பெருமை உண்டு பிள்ளை பெக்காத உங்களுக்கு சிறுமை உண்டு உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி வச்சிருக்கேன் என்ன இல்ல மூளை மூளை அறிவு இப்படி புடிச்சிட்டா நானே தாம்பாடட்டும் மூணு மணி வரைக்கும் புடிச்சிக்கலாம் வேண்டாம் அதுக்கு தான் ஆளுங்களுக்கு ஆளு கொடுக்கணும் தான் கொண்டு விட்டுருக்கேன் தவறா நினைக்காதீங்க மஞ்சள் குகுபத்தோடு ஈடுடு காலம் சமங்கலியாக நீ நலமோடு வாழ வேண்டும் கொண்டு உன் கணவனுடைய ஆசீர்வாதம் அதுவே மிக்க மகிழ்ச்சிங்க அண்ணா இருந்த போதிலும் அரமணில சாமி அரமணில இருக்கக்கூடிய மனைவிய பாண்டவர்கள் இருக்குமிடம் தேடி சென்று அந்த பாஞ்சாலியை சிறைபிடித்து வந்து நான் அவருக்குடி சிம்மாசனத்தில் அமர்ந்து என் வலது துணையில் அவளை அமர வைத்து அழக பார்க்க வேண்டும் பாண்டவர் எங்கே இருக்கிறார்கள் அவளை தடுக்கி கொண்டு போகிறாய் ஆமா மனம் ஓட்டி விட்டாய் பாண்டவர்களை தேடி புறப்படுகிறேன் Thank you.
இதுவும் சரியான யோசனை. தம்பி வாகனம் 99 பேர் இருக்க நல்ல யோசனை. எப்படி இத முதலையே சொல்லிருக்க கூடாது சார். உன்னை சாட்டையால் அடித்து வச்சேன், வலிக்குதா? இல்லையா, வலிக்கல. என் தம்பிமா ஓரளே புலி என்று பெயர் பெற்றவன் துர்ச்சாதனன். இந்த துரியனுக்கு இளைய தம்பி துர்ச்சாதனன். என் தம்பி துர்ச்சாதன புலியை நான் அழைத்தேன் என்று சரி சீக்கிரமாக அவனை அழைத்து வர வேண்டும். உடனே புறப்படுமா? தேஞ்சு போகும். நடந்து போ. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.